நம்ம காணொலி மூலமா தான் இது முதல் முதல்ல வந்து நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேனல் மூலமா வந்து ஒரு கமெண்டாக தெரிவிங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதில் ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், விவசாயிகளுக்கு தேவையான அனைத்துமே ஏ டு இசட் வந்து இதில் இருக்குது. கிசான் கிட்டு என்ற ஆப்பை தான் வந்து செயலகத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆப்பு மூலயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கால்நடைகள் மாடுகள் மற்றும் ஆடுகள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விற்கவோ வாங்கவோ இந்த செயலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதிவிறக்கிக்கலாம், நம்ம விற்றுக்கலாம் வாங்கிக்கலாம். விவசாயம் வந்து பண்ணுறோம், ஆனால் அதை வந்து சரியான இடத்துலையும் சரியான விலையிலையும் நம்ம வந்து கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ண முடியல. அதை தாண்டி விவசாய பொருட்களுங்க உழவின்றி உணவில் நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க. இன்றைய வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இலவச செயலி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செயலியில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து பண்ணுறோம், ஆனால் அதை வந்து சரியான இடத்துலையும் சரியான விலையிலையும் நம்ம வந்து கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ண முடியல. அதை தாண்டி விவசாய பொருட்களுங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வைக்கப்போறது வந்து நம்மக்கிட்ட நெல் போட்டப்புறம் அது நம்ம வீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் இருக்குது, ஆடு மாடுகள் இது போன்ற எல்லாமே நீங்கள் இந்த செயலியில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையும் செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து இதிலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வைக்கப்போர் வந்து உங்ககிட்ட இருக்குன்னா இதை நீங்கள் வந்து பின்கோடு மூலமா போட்டு இந்த செயலியில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து இதை பார்த்துட்டு உங்ககிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஃபியூச்சர் இந்த அப்ளிகேஷனில் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கிறப்ப உங்களோட தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்நடைகளை வந்து நீங்கள் வளர்த்துட்ருப்பீங்க. அதை வந்து சுலபமாக இந்த செயலியில் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் வாங்கலாம் விற்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி ஆடு மாடு அப்புறம் குதிரை பன்றி எல்லாமே விற்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கால்நடை தீவனம் வந்து இப்போ ஒரு சிலவங்க சைலேஜ்லாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்களே பண்ணுறாங்க, விவசாயியாக இருக்கவங்களே தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைலேஜ் கூட நீங்கள் இதில் போட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யூஸருக்கு வந்து இது போகும். ஸோ அது மூலயமா உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் விற்க மட்டும்தான் முடியுமா அப்படின்னு கிடையாது, விவசாயிகிட்ட வந்து நீங்கள் சேலராக இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சுலபமாக. ஸோ அதுவுமே அந்த ஃபியூச்சருமே இதில் கொடுத்துருக்காங்க. நாட்டு நாய்கள் அந்த மாதிரி எல்லா கால்நடைகளும் இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷனில் இல்லாத ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதில் இன்னொரு ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் வந்து நீங்கள் திடீர்னு வந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னா அந்த உள்ளூர்காரங்களோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிற காலங்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு வருடாந்திர ஒப்பந்தங்கிறதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த அப்ளிகேஷன் மூலயமாவே நீங்கள் உங்கள் நிலத்தையும் இதில் வந்து சேல்ஸுக்காக நாங்கள் வந்து இதை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலும் உங்களுக்கு வந்து என்கொயரிஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இது எல்லாமே இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தெரிஞ்சிக்கலாம். முக்கியமாக அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இதில் விவசாயிகளுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு ஃபியூச்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கழனியில் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வச்சுருப்பீங்க. அது அந்த காலத்துலேருந்து பயன்படுத்தினா இருக்கலாம், இல்லை இப்போ வாங்கினதாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலயமா சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து விவசாயிகள் தான் எல்லாமே யூஸராக இருக்காங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து இது மூலயமா சேல்ஸ் ஆகும். மோட்ரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிணறு வந்து தூது வாரணும், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னாலும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ராக்டர் வந்து இருப்பாங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து கிணறு வந்து தூது வாடுறவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி மூலயமா உங்களுக்கு வந்து பள்ளம் எடுக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆளுங்களுமே இதில் வந்து இருக்காங்க கான்ட்ராக்ட் பேஸ் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் நீங்கள் இதில் யூஸ் பண்ணி பாருங்கள், இதில் அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய இயந்திரங்கள் மூலயமா உங்களோட அறுவடைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நிலத்தில் வந்து சீசனுக்கு சீசன் வந்து நீங்கள் உளுந்து போடுவீங்க, ஒரு சீசனில் வந்து நெல் போடுவீங்க. ஸோ அப்போ வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அறுவடை இயந்திரம் வந்து தேவைப்படும். அப்படின்றப்போ உங்கள் லொக்கேஷன் மூலயமா நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷனில் வந்து மிஷினரி வச்சுருக்கவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட்டிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நிலத்துக்கு வந்து அறுவடை வந்து மிஷினரி எடுத்துகிட்டு வந்து அறுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் இந்த ஃபியூச்சருமே இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய கால்நடைகள்லாம் இருக்கலாம். ஏன்னா குதிரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாய்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே நம்ம கூட பயணிச்சுட்டு வருது. இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ப்ரீடாக டாக்ஸ்லாம் நம்ம போயிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேர் வெரைட்டி நாட்டு நாய்கள்லாம் வந்து நமக்கு ப்ரீட் பண்ணுறதுக்கு வந்து கிடைக்க மாட்டுது. ஸோ அதுக்குமே இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில இப்போ எக்ஸாம்பிள் கால்நடைகளை மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி குட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புங்கனூர் குட்டை, அந்த
அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து ஒரு மாடு தான் இருக்கிறன்றப்போ, ஸோ அந்த மாடுக்கெலாம் கூட உங்களுக்கு வந்து இங்கே ப்ரீட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் ராஜபாளையம் டாகு, அதுக்கப்புறம் சிப்பிப்பாறை, ஸோ நாட்டு நாய்களும் இதில் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ப்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க, இல்லை நீங்கள் ப்ரீட் பண்ணணும்னு நினச்சாலும் இதில் ஆல்ரெடி இருக்கவங்க கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விவசாயி டு ஒரு வியாபாரியும் கனெக்ட் பண்ணிக்கலாம், விவசாயி டு டைரக்ட் கஸ்டமர் அது மாதிரியும் இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்க்கும் விவசாய நண்பர்களை வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயிகளுக்காகவும் வியாபாரிக்காகவும் தான் இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தொடர்பு கொண்டு இதை வந்து தமிழ்நாட்டு லெவலில் வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம காணொலி மூலமாக தான் இது முதல் முதல்ல வந்து நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேனல் மூலமாக வந்து ஒரு கமெண்ட்டாக தெரிவிங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதில் ஃப்யூச்சர்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், விவசாயிகளுக்கு தேவையான அனைத்துமே A to Z வந்து இதில் இருக்குது. நம்ம கால்நடைகளாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணுற பொருட்களாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் தான் நம்ம வந்து டவுன் ஆகிடுறோம் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக விவசாயம் செஞ்சாலும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வீட்டில் உட்கார்ந்தபடியே இது வந்து சுலபமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிஷினரி ஷாப் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் சைலேஜ் வந்து மாட்டு தீவன கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா இது மூலயமா நீங்கள் போடுறது மூலயமா நிறைய விவசாயிகள் வந்து இதில் இருக்கிறதுனால உங்களை வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சை விவசாயி லோகேஸ்வரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கிசான் கிட்பே என்ற ஆப்பை தான் வந்து செயலகத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆப்பு மூலயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கால்நடைகள் மாடுகள் மற்றும் ஆடுகள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விற்கவோ வாங்கவோ இந்த செயலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதிவிறக்கிக்கலாம், நம்ம வித்துக்கெல்லாம் வாங்கிக்கலாம். அதுபோல் பாரம்பரிய நெல் விதைகளையும் வித்துக்கெல்லாம் வாங்கிக்கலாம். இது வந்து பிளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இருக்குது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பதிவிறக்கம் செய்து செயல்பட்டு உங்கள்கிட்ட இருக்க பொருளை வந்து விற்கவும் வாங்கவும் அணுகவும். ஸோ அதனால் இது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காகவும் வியாபாரிக்காகவும் இது வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். எல்லோரும் விவசாயிகளுக்கு வந்து இதை நீங்கள் பார்த்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது ஒருத்தவங்க மூலமா இன்னொருத்தவங்களுக்கு வந்து போய் சேரும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.